ஹெச் ராஜாவை வந்து ஏன் வந்து கோர்ட் கண்டெம்ட்ல வந்து தண்டிக்கப்படவில்லை அப்படின்னா, இதே ஏன் வந்து சவுக்கு சங்கருக்கு நடக்கல அப்படின்னா, துறை மேல இருக்கிற துறை சார்ந்த அத்தனை இதையுமே தகர்த்தெறிகிறாரு. இன்னைக்கு நீதிமன்றங்கள் அப்படி கிடையாது. அரசு கிட்ட சம்பளம் வாங்குற நீங்க நீதித்துறையை பத்தி கேவலமா பேசுறது ஃபர்ஸ்ட் வந்து பெரிய அட்ராசிட்டி. இஸ் நாட் ரெடி டு ஸ்டாப். அப்ப வாட் கோர்ட் கேன் டூ? இவருக்கு எதிராக நீதி பாயில, அவருக்கு எதிராக நீதி பாயுது, அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சட்டத்துறைக்கு ஜாதியும் இல்ல, மதமும் இல்ல, இனமும் இல்ல, மொழியும் இல்ல, எதுவும் கிடையாது. சரி, இந்த மாதிரி பெரிய ஊழல் நடந்துருச்சு, விஜிலன்ஸ்ல போய் சொன்னாரா நீ வாப்பா நீ தான் அப்பாவி அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க போய் அங்க அவர் வீரவசனம் பேசியிருந்தாருன்னா அவரும் உள்ள இருக்க வேண்டியதா? யாரு வீரவசனமா? வீரவசனம் இல்ல, அது சேட்டை. கோர்ட்டை எழுத்து பேசுறது சேட்டை. வணக்கம் ரவிக்குமார் சார், உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்பொழுது தமிழக மக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு பரவலான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்தை அவமதித்த ஹச் ராஜா தண்டனை இல்லாமல் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்துல நீதிபதிகளை விமர்சித்த சவுக்கு சங்கர் 6 மாத கால தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி வந்து சாத்தியம்? ஒரே செயலை செய்த இருவேறு நபர்களில் ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், ஒருத்தர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படின்னா நீதிமன்றம் ஜாதி மதம் இனம் இவைகளின் அடிப்படையில் செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுடைய மனதில் எழுகிறது. அப்படியான வாதங்கள் பரப்பப்படுகிறது. எனவே ஹச் ராஜா வந்து விடுதலை செய்யப்பட்டதற்கும் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தண்டிக்கப்பட்டதற்குமான வித்தியாசம் என்ன? நீதிமன்றம் எதனால இந்த மாதிரியான ஒரு சூழலை கையில் எடுத்து அவருக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். ஹெச் ராஜாவை வந்து எதுவும் கோர்ட் பண்ணல, சவுக்கு சங்கரை மட்டும் சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்கள் கிட்ட கிளப்பி விடுறாங்க. இது வந்து சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர்கள் பண்ற வேலைகள். அவருக்கு எதிராக கூட நான் வந்து ஒரு வீடியோவை நான் வெளியிட்டேன். அதாவது ஹெச் ராஜாவை வந்து ஏன் வந்து கோர்ட் கண்டெம்ட்ல வந்து தண்டிக்கப்படவில்லை அப்படின்னா, ஹெச் ராஜா வந்து அது ரிலேட்டடான வீடியோஸை ஆதாரங்களை வந்து கோர்ட்ல சரண்டர் பண்ணும்போது நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், என்னுடைய நிலை மறந்து பேசிட்டேன். நான் ஒரு அவரே ஒரு அட்வொகேட், அவரே அட்வொகேட்டுங்கிறதையும் மறந்து அவர் பேசிட்டேங்கிறத வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். அது மட்டும் இல்லை, மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த ரிலேட்டட் இதை வந்து மறுபடியும் கோர்ட் பேச மாட்டேங்கிறதையும் எழுதியும் கொடுத்தார். இதுதான் அங்கே நடந்தது. ஸோ இது வந்து நடந்த நிகழ்ச்சி. இதே ஏன் வந்து சவுக்கு சங்கருக்கு நடக்கல அப்படின்னா, சவுக்கு சங்கர் வந்து ஒரு முறை மட்டும் இல்லை, நீதியரசர்கள் பாலியலை பத்தி பேசுறது, நீதியரசர்கள் அதை பண்ணிட்டாங்க, எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. அதாவது நாம வந்து ஒரு எவிடன்சஸ் இருந்ததுன்னா கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்து அந்த ரிலேட்டட் கேஸை பண்ணி, அது நிறைய கோர்ட் இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஈஸி, நீதியரசர்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஈஸியா பண்ணிடலாம். அதெல்லாம் பண்ணாம சும்மா ட்ரெண்டிங்குக்கோசரம் வந்து பேசிட்டு, அதுவும் இல்லாம ரொம்ப கண்டெம்ட, ரொம்ப மக்களுக்கு வந்து நீதி மேல இருக்கிற அந்த இறையாண்மையை, நீதி மேல் நீதித்துறை மேல இருக்கிற துறை சார்ந்த அத்தனை இதையுமே தகர்த்தெறிகிறாரு. இன்னைக்கு நீதிமன்றங்கள் அப்படி கிடையாது. நீதிமன்றங்களை அணுகும் போது நீதிமன்றத்துக்கு இவர் வந்து இவர் ஏன் தண்டிக்கப்பட்டாருங்கிறது உள்ள கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணும்போது இதை சொல்லி ஆகணும், அதனால அதை சொன்னேன். இப்போ வந்து இவர் ஏன் தண்டிக்கப்பட்டார்? இவர் வந்து முக்கியமா நான் பார்க்குற ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஒரு அரசாங்க ஊழியர், சஸ்பெண்ட்ல இருந்திருக்கார் அந்த டைம்ல, இப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டதா கேள்விப்படுறேன். ஸோ இப்போ அப்போ அரசாங்க ஊழியராக இருந்துட்டு அரசு கிட்ட சம்பளம் வாங்குற நீங்க நீதித்துறையை பத்தி கேவலமா பேசுறது ஃபர்ஸ்ட் வந்து பெரிய அட்ராசிட்டி. அப்படி பண்ண முடியாது. அரசாங்க ஊழியராக இருக்கும்போது அதுக்குரிய கோட் ஆஃப் கண்டக்ட்ல இருக்கும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து எந்த ஒரு இதை நீதித்துறையை கேட்கும் போதும் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீதித்துறை வந்து கேட்கும் நீங்க வந்து தப்பு பண்ணீங்களா, ஆமான்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் வந்து ட்ரையலே கிடையாது. நீங்க வந்து அட்மிட் பண்ணிக்கிறீங்க ஆமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது, ஆமா நீதி நான் வந்து பேசினது தப்பா அப்படின்னு, தப்பா பேசிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் அப்படிதான் பேசுறேன், உள்ளதுதான் பேசுவேன் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு திமிர் பேச்சு. அது வந்து எப்படின்னா, இப்படி கோர்ட் எப்படி பாக்குதுன்னா, ஆமா ஹி இஸ் அட்மிட்டட், ஹி இஸ் நாட் ரெடி டு ஸ்டாப். அப்ப வாட் கோர்ட் கேன் டூ? இதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு எதிராக நீதி பாயில, அவருக்கு எதிராக நீதி பாயுது, அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சட்டத்தின் முன்னாடி ப்ரூஃபோட கொண்டு போய் வந்து ஒரு எவிடன்சஸ் வைக்கும் போது அதுக்குரிய ப்ரொசீஜர் படி ஆமாம் இல்லை என்று மறுக்கும் போதோ, இல்ல அது ரிலேட்டடா நான் எழுதி இனிமேல் கேட்க மாட்டேன் மன்னிப்பு கேட்கதோ வந்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இவர் என்ன, இவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னே தெரியல. இவர் வந்து இதுவரைக்கும் ஒரு கோர்ட், இப்போ நம்ம டிராபிக் ராமசாமி எடுத்துக்கோங்க, சாதாரண ஒரு மனிதர், அது வந்து இன்னைக்கு வந்து மறைந்துட்டாரு. அவர் இன்னும் அவர் பேர் நிற்குது என்னன்னா,
கோர்ட் அவ்வளவு நூறு நம்பினாரு, மக்களுக்கு ஒசரம் போராடினாரு, அவங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளை வந்து தண்ணி குடிக்க வச்சாரு. அது வந்து நியாயமான போராட்டம். அவர் வந்து புரட்சி செஞ்சாரு. அது வந்து இதே புரட்சியை வந்து இப்ப அதான் நான் சொன்னேன், புரட்சி வேற கிளர்ச்சி வேற. இவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பக்கா கிளர்ச்சி. கிளர்ச்சிங்கிறது என்ன, பொய்யான அல்லது அத ஒரு முகாந்திரமே இல்லாம ஒரு இதை வச்சு அப்படியே அடிச்சுடுறது. அதனால வந்து வரக்கூடிய நன்மை தீமைகள்ல வந்து யார் பாதிக்கப்பட்டாலும் உண்மை என்னங்கிறது தாண்டி சில பேர் பெனிஃபிட் அடையறதுக்கு எதை வேணா பண்ணுவார். அதைத்தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இனிமேல் அதை பண்ணதுக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் தெரியும். அவர் மறுபடியும் வந்து அவருடைய டாக்ஸை வந்து லிமிட் பண்ணணும். அதை வந்து டாக்ஸை லிமிட் பண்ணினா கான்சிக்வன்ஸ் வந்து சட்டத்துறை வந்து சும்மா பார்த்துட்டு இருக்காது. சட்டத்துறைக்கு ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, இனமும் இல்லை, மொழியும் இல்லை, எதுவும் கிடையாது. சட்டத்தின் முன் அந்த கோட் ஆஃப் கண்டக்ட், அது ரிலேட்டட்ல அவங்க ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கு கீழே, சிபிசி கீழே, சிஆர்பிசி கீழே, அனைத்து சட்ட விதிகளின் கீழே வந்து வரம்பு மீறி போகக்கூடாது. கோர்ட்டை வந்து மதிக்கணுங்கிறது வந்து இந்த ஒரு அற்ப சவுக்கு சங்கருக்கு தெரியல. அதைத்தான் நான் இது பண்றேன். அவருடைய கரேஜை நான் பாராட்டுறேன். பெரிய பெரிய ஆளுகளை வந்து தாக்கி பேசுறதெல்லாம் வந்து கரேஜ். அந்த கரேஜை வந்து மெட்டீரியலிஸ்டா என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க, அவங்கள பயமுறுத்தி இருப்பாரு, இல்ல அதனால வந்து ஒரு ஏதாவது ஒரு பண பரிமாற்றமோ ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். அவ்வளவுதான் அதுல நடக்கும் இல்லையா? அவருக்கு எதிராக ஏதாவது கோர்ட்ல போய் கேஸ போட்டிருக்காப்பு இல்லையா? இல்ல அதை தாண்டி அரசு அதிகாரிகள்கிட்ட போய் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரா? சரி, இந்த மாதிரி பெரிய ஊழல் நடந்துருச்சு, விஜிலன்ஸ்ல போய் சொன்னாரா? விஜிலன்ஸ் ரெக்கார்ட்ல பதிவு பண்ணியிருக்காரா? இல்ல இல்ல, கோர்ட்ல போய் கேஸ போட்டிருக்காரா? இல்ல. அதெல்லாம் பண்ணாம மக்கள் மன்றத்துல வைக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கு சார். அதைத்தான் மக்கள் மன்றத்துல வைக்கணும். மக்கள் மன்றத்துல வந்து கிளர்ச்சியை பண்ணக்கூடாது, புரட்சியை பண்ணலாம். புரட்சியை பண்ணவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அன்னை அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நிறைய பேர் புரட்சிகளை பண்ணியிருக்காங்க. அது வந்து கலைஞர் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு, அம்மா பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து புரட்சிகளை பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு கிளர்ச்சிகளை பண்றது வந்து நியாயமில்லாத செயல். இவருக்கு திறமை இருந்ததுன்னா அவருடைய திறமையை ப்ரூவ் பண்றதுக்கு வந்து நிறைய வியூஸ் இருக்கு. அதை விட்டுட்டு வந்து அரசாங்க சம்பளத்தை வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு எதிராகவும் நீதிமன்றத்துக்கு எதிராகவும் சேட்டைகள் ஈடுபடுறது வந்து ரொம்ப இது. இதை மக்கள் வந்து சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர்கள் வந்து இதை கவனிக்கணும். சும்மா வந்து எச் ராஜாவுக்கு வந்து நீங்க போங்க, நீங்க வந்து இந்த இதை சார்ந்தவங்க, கட்சியை சார்ந்தவங்கன்னு நான் விட்டுட்டேன், நீ வாப்பா, நீ தான் அப்பாவி அப்படின்னால அங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே போய் அங்கே அவர் வீரவசனம் பேசியிருந்தாருன்னா அவரும் உள்ள இருக்க வேண்டியதா? யாரு வீரவசனமா? வீரவசனம் இல்லை, அது சேட்டை. கோர்ட்டை எழுத்து பேசுறது சேட்டை. அந்த சேட்டை போனா 6 மாசம் இல்லை, 6 வருஷம் ஜெயில போட்டா கூட தப்பு இல்லை. அதுக்குரிய லெஜிஸ்லேஷன் வந்து மேக் பண்ணணும். அமௌண்ட் ஆஃப் கண்டெம்ட்ங்கிறது இது வரைக்கும் 6 மாசம் தான் போடுறாங்க கோர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இது வந்து அதை வந்து சென்டென்ஸ் பிரிக்கும் போது நான் வந்து நீதித்துறைக்கு வந்து நம்ம இதை டைரக்டா பண்ண முடியாது. இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பண்ணலாம், முதலமைச்சர் பண்ணலாம், பிஎம் பண்ணலாம், அவங்களுடைய கேபினெட்டை கூட்டி இந்த மாதிரி வந்து கிரேட் 1 கண்டெம்ட் 6 மந்த், கிரேட் 2 கண்டெம்ட் 3 இயர்ஸ், கிரேட் 2 கிரேட் 3 6 இயர்ஸ்ன்னு போட்டு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாஸ் பண்ணணும். அப்போ வந்து இந்த மாதிரி சேட்டைகள் வந்து குறையும், கண்டிப்பா வந்து குறையும். அப்படிதான் நான் பாக்குறேன். நன்றி சார், மிக தெளிவான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. நீதிமன்றங்களை விமர்சித்த பொழுதும் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட ஹச்ராஜா அவர்கள் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரனும், நீதிமன்றத்தில் எதிர்த்து பேசி இப்படிதான் செய்வேன், உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு வீரவசனம் பேசியிருக்கக்கூடிய ஷவுக்கு சங்கருக்கு நீதிமன்றம் வேறு வழியின்றி தண்டனை வழங்கியிருக்கிறது அப்படின்றது உங்களுடைய பேச்சிலிருந்து ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே போன்று ஒரே செயலில் நீதிமன்றத்தின், அதாவது கீழமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இவைகளுடைய மாறுபட்ட தீர்ப்புகள் குறித்து பல்வேறு கேள்விகள் மக்களின் மனசில் இருக்கு. அது பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நீங்க எங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி சார், வணக்கம். நன்றி சார், நன்றி.